வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்தி இலங்கை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினாறு திங்கக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இலங்கைக்கான வானிலை அறிக்கை வங்கக்கடலில் இலங்கையை மையமாக வைத்து தமிழக கடலோரம் இலங்கையோட மேற்கு கடலோரம் மற்றும் கிழக்கு கடலோரத்தை மையமாக வைத்து அதாவது இலங்கை மேற்கு கிழக்கு கடலோரத்தை சுடலும் தொட்டு சுடலும் வகையில் மாலத்தீவு மற்றும் ஆந்திர பிரதேசம் தமிழக இந்தியாவினுடைய ஆந்திர பிரதேசம் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை எல்லையாக கொண்டு காற்று சுழற்சி சுழன்று கொண்டிருக்கிறது இதில் வட இலங்கையில் குறைந்த அழுத்த பகுதியாக நீடிக்கிறது மாலத்தீவு பகுதியிலையும் அழுத்த பகுதியாக நீடிக்கிறது வட இலங்கைன்னா தமிழகத்தை வட தமிழகத்தை ஒட்டிய இலங்கை பகுதி அதாவது யாழ்ப்பாணம் திரிகோணமலைக்கு வடகிழக்கு பகுதி மேக குவியல் அதிகமாக இருக்கிறது அதே போல் தென் மேற்கிலிருந்து மாலத்தீவிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த காற்றோட சுழற்சி தென் இலங்கையிலையும் நுழைந்து நல்ல மழையை கொடுக்கிறது அந்த அமைப்பாக இப்பொழுது இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழகம் இந்தியாவின் தமிழகம் போல ஒரு தொடர்ச்சியாக ஒரு மழையை கொடுத்துக்கொண்டே இருக்காது பெய்தால் பெய்து கொண்டே இருக்கும் நீக்கும் அப்படி இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் நகரும் அமைப்பை பொறுத்து இருக்கும் இருப்பிடத்தை பொறுத்து இலங்கை பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை தாக்கம் இருக்கும் திடீர்னு மழை ஓய்ந்து பளீர் என்று வெயில் அடிக்கும் காரணம் அது தாழ்வு பகுதியில் அமைஞ்சுக்கும் காற்று நுழையாத பகுதியில் அமைஞ்சிக்கும் வெப்பக்காற்று தரை கடற்காற்று தரைக்காற்று சந்திக்காத இடத்தில் அமைஞ்சுக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு இலங்கையில் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இது எதற்கு சொல்கிறேன்னா மழை இல்லையே என்று நீங்கள் போய் எதையும் உலர்த்த உலர்த்த போடக்கூடாது இல்லையே என்று அசால்ட்டாக இருக்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் தெரியும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதுவும் கிழக்கு கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர் என்று மழை வலுத்த மழை பெய்யும் வடகிழக்கு பகுதியும் அதேபோல தான் ஆகவே மழையானது இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் திடீர் மழை வழுத்து பெய்யும் மழை வடகிழக்கு திசையிலிருந்து காற்றுடன் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்கிழப்பு மற்றும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் நல்ல மழை கொடுக்கும் வகையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அதே போல் இலங்கையின் நான்கு புறமுமே நல்ல மழை கிடைக்கும் இடையில் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருந்தாலும் பெய்யும் பொழுது வழுத்து பெய்யும் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் வருகின்ற பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை தொடர்ச்சியாக இருக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் பெய்யும்போது வலுத்து பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பிறகு வந்து ஒரே அடியாக சாச்சிரும் அப்படிப்பட்ட மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தொடங்கும் தொடரும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஒரு இடைவெளி விட்டது போல இருக்கும் அவ்வப்பொழுது லேசான மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது இப்போ தமிழகம் போல நான்கு நாள் ஐந்து நாள் இடைவெளி முற்றிலுமாக கொடுக்காது நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட இலங்கைக்கு ஏதேனும் ஒரு அமைப்பு வந்து காற்று மழை கொடுக்கும் அதையனால அந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது லேசான மிதமான மழை ஆகோ போடுது இருக்கும் தவிர முழுமையாக தெளிவடைந்து வானம் போகாது இருந்தாலும் தெளிவாக இருக்கும் திடீர் மழை வரும் அப்படி ஆகவே மழையானது இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்து இருக்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் நிறைய மழை கொடுக்கும் செய்தியாக இருந்தாலும் அது கொஞ்சம் எச்சரிக்கைக்காக முன்னெச்சரிக்கைக்காக சொல்ல வேண்டிய நிலை என்னுடைய கடமையும் கூட அதாவது எப்பொழுதுமே அசால்ட்டாக இருந்தோம்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னு வச்சிக்கலேன் எதையும் தாங்கி கொள்ளலாம் வரக்கூடிய இதெல்லாம் பருவமழை காலம் இதெல்லாம் வந்து தான் ஆகும் இதெல்லாம் இயற்கை நமக்காக சிறப்பாக இறைவனை எதுவும் சிறப்பாக அனுப்பி வைக்கவில்லை இது பருவமழை காலம் பருவமழை காலத்தில் பருவமழை பொழுந்தாதான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் ஏரி குளங்கள் நிரம்பும் ஆகவே நாம் எடுத்து தண்ணீர் பஞ்சம் போக்கும் காலம் இது இந்த இரண்டு மாதம் ஆகவே அது இறைவன் வழங்குகிறார் அதை பெற்றாக வேண்டியிருக்கிறது அந்த நேரத்தில் தாழ்வான பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆகவே அந்த நேரத்தில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி அந்தமான் கடற்பகுதியிலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஒரு தாழ்வு நிலையாக தீவிரமடைந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கு ஆங்காங்கே முப்பது டிகிரி வெப்பநிலை இருக்கிறதுனால முதல்ல தாழ் போதி இலங்கை வடக்கு வடகிழக்கு பகுதிக்கு வரும் பிழகு இலங்கையை ஒட்டி வரும் அப்படியே அங்கும் இங்கும் அப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு வெளுத்து வாங்கும் மழை இருபத்தி நான்கு மணி நேரம் மழையாக இரண்டு மூன்று நாட்களுக்கு வெளுக்க இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த மழை இறுதியில் இலங்கை கரையோரமாக கிழக்கு கரையோரமாக திரிகோணமலை ஒட்டி வந்து அது தமிழக கரையை அடைய இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறெல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது அளவுக்கு அதிகமான மழையாகத்தான் இருக்கும் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெரும்பாலும் தமிழர் வாழக்கூடிய பகுதி இப்பொழுது வளர்ச்சியில் இருக்கிறார்கள் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இடைகள் தடைகள் வரும்பொழுது நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் அந்த தடைகளை தகர்த்தெறியலாம் என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு அதை முன்னெச்சரிக்கை அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரக்கூடிய அந்த இடையூறுக்கு சவாலாக இருக்கக்கூடிய அந்த இடையூறுக்கு விடை கொடுக்கும் வகையில் நல்ல ஒரு முன்னேற்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அச்சப்பட வேண்டாம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி மூன்றிலிருந்தே தொடங்கும் இது பெரும்பாலும் இலங்கையை ஒட்டி நீண்ட இரண்டு நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கிழக்கு மாகாணம்னால் டோட்டல் கல்முனையிலிருந்து காங்கேசன்துறை வரைக்குமே அந்த இது உள்ளே திருகோணமலை வரைக்கும் உள்ளே திருகோணமலைங்கிற சரி அனுராதபுரம் வரைக்கும் கண்டி வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் இறுதியிலே அது வட இலங்கை கரை கடந்து தமிழகம் வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்தான் புயல் அச்சம் வேண்டாம் காற்று கொஞ்சம் இருந்தாலும் வழக்கமாக வீசக்கூடிய தென்மேற்கு வடகிழக்கு பருவ காலத்தில் வீசக்கூடிய காற்றை விட சற்று கூடுதல் தான் அச்சம் போக்கி அமைதியாக ஒரு ஏற்பாட்டுடைய ஏற்பாட்டுடன் இருப்போம் அது முடிந்ததும் அடுத்தது மாத இறுதியிலே இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தை தொடும் முன் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை வருகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று இரண்டு சற்று கூடுதல் அது கொஞ்சம் காற்று இருக்கும் என்று தெரிகிறது கொஞ்சம் காற்று கூடுதல் காற்று இருந்தாலும் அது பெரிய புயல் கிடையாது மழையை கொடுக்கும் நிகழ்வு தான் எதற்கும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம் இணைந்திருப்போம் ஆகவே இவை இரண்டும் பிறகு மாத இறுதியில் வரக்கூடியது எச்சரிக்கை அதற்கு முன் வரக்கூடியது உங்களுக்கு ஆறுதலான விவசாயத்துக்கு ஏற்ற மழை நல்ல மழை விவசாயப் பணியை செய்யுங்கள் முன்னேற்பாட்டுடன் இருங்கள் இணைந்திருங்கள் நாளை காலை சந்திப்போம் இலங்கை வானிலையில் நம்முடைய வானிலை அறிக்கை இலங்கையில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வாட்ஸ்அப் வாயிலாக அவர்கள் ஆலோசனையும் அவர்கள் சில கரு அதாவது சில அவசர தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருக்கிற நிலையில் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நம்முடைய வானிலை அறிக்கை அனைவருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த வானிலை அறிவியல் என்ற வானிலை ஊடகத்தினை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி நீங்களும் இணைந்திருந்து வரக்கூடிய பேரிடர் காலங்களை வானிலை மாற்ற காலங்களை சவால் இருந்த காலங்களை சமாளித்திருக்க இணைந்திருந்த